வெல்கம் டு டெக்கி தேரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூசர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யூசர் அக்கௌண்ட்னா என்ன, அந்த அக்கௌண்ட்ஸ் எப்படி, யூசர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, விண்டோஸ் 7, விண்டோஸ் 10, விண்டோஸ் சர்வரில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம இப்போ இது ஒரு விண்டோஸ் 10 பிசி. இந்த பிசியில் யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். அது போகிறது எப்படி போகலாம் அப்படின்னா, மெனுவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ்னு ஒன்று இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் போயிட்டு கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லோக்கல் யூசர் அண்ட் குரூப்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். இப்படி தான் போகலாம். இது உங்களுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஷீட் ஈஸி ஷார்ட்கட் இருக்குது, காம் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஈஸி ஷார்ட்கட்டு. இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக அந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் லான்ச் ஆகும். இதில் நம்ம யூசர் அக்கௌண்ட்டை நம்ம பார்க்கலாம். இல்லை டேரெக்டாக யூசர் அக்கௌண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா கமாண்டில் ரன்னில் போயிட்டு எல் யூசர் மேனேஜர் டாட் எம்எஸ்சி அப்படின்னு கொடுத்தோம்னா டேரெக்டாகவே அந்த யூசர் அக்கௌண்ட் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதில் எப்படி நம்ம யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூசர் செலக்ட் பண்ணுறோம். இப்போ ஆல்ரெடி இதில் டெக் தேரி அப்படின்னு ஒரு யூசர் இருக்கார். இப்போ நம்ம வேறு யூசர் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, இது ரைட் கிளிக் பண்ணி நியூ யூசர் கொடுக்கலாம். முதல் எதுக்கு நம்ம யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த ஆரோ மார்க் இருந்தால் டிசேபிள் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது டிசேபிள் ஆகிருக்கு, இதை நம்ம எனேபிள் பண்ணணும்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டிசேபிள்னு இருக்கா, இந்த இடத்த அன்செக் பண்ணோம்னா அந்த அக்கௌண்ட் வந்து எனேபிள் ஆயிரும். இப்போ ஏன் யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்? இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு பிசி இருக்குது, அந்த பிசியை நீங்களும் யூஸ் பண்ணுறீங்க, இன்னொருத்த உங்கள் தம்பி யூஸ் பண்ணுறாரு, பட் நீங்கள் வச்சுருக்கிறது உங்களோட சிஸ்டமில் உள்ளதை அவர் பார்க்கக்கூடாது. நீங்கள் டெக்ஸ்டாப்பில் என்னெல்லாம் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதை அவர் பார்க்கக்கூடாது. அவரோட டெக்ஸ்டாப்பில் என்னெல்லாம் சேவ் பண்ணியிருக்காரோ அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. இன்னொன்று, உங்கள் தம்பி வந்து கேம்ஸ் நிறைய விளையாடுறாருன்னு வச்சுக்கோமே, அந்த கேம்ஸ் அடிக்கடி இன்ஸ்டால் பண்ணுறாரு, அவர் இப்படி கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, எனக்கு மட்டும் தான் கண்ட்ரோல் இருக்கணும், அவருக்கு கண்ட்ரோல் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கண்ட்ரோல் நம்ம இதில் எடுத்துக்கலாம். அது எப்படி அப்படிங்க தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு யூசர் அக்கௌண்ட் புதுசாக க்ரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி நியூ யூசர் கொடுக்கலாம், அல்லது இதை ரைட் கிளிக் பண்ணி நியூ யூசர் கொடுக்கலாம். யூசர் நேம் வந்து டெக் அப்படின்னு வைக்கிறேன், டெக்கி அப்படின்னு வைக்கிறேன் யூசர் நேம். தென் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, யூஸ்டர் மஸ்ட் சேஞ்ச் பாஸ்வேர்ட் நெக்ஸ்ட் லாகான். இந்த ஆப்ஷனை செக் மார்க் இருக்கும், அதை அன்செக் பண்ணிடுங்க. இதை செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூசர் லாகின் பண்ணுறப்ப அவரே பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். இதை அன்செக் பண்ணலை அப்படின்னா நம்ம அந்த பாஸ்வேர்டு செட் பண்ணுறோம். ஸோ இதை அன்செக் பண்ணிடலாம். யூசர் கேனாட் சேஞ்ச் பாஸ்வேர்டு, அந்த கிரியேட் பண்ணுற யூசர் வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணக்கூடாது, இந்த பாஸ்வேர்டு தான் இருக்கணும் அப்படி செட் பண்ணுறோம். இன்னொன்று பாஸ்வேர்டு நெவர் எக்ஸ்பயர், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பயர் ஆகாது. தென் க்ரியேட், அவ்வளோதான். இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு, ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ இந்த யூசர் ஐ கிளிக் பண்ணால் மெம்பர் ஆஃபில் யூசர் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கார். அதாவது இந்த யூசர் ஐ கிளிக் பண்ணோம், மெம்பர் ஆஃபில் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கு, மெம்பரில் குரூப்பில் மெம்பராக இருக்கார். அப்படி தான் என்ன, இப்போ குரூப்ஸில் இருக்கு, குரூப்ஸில் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப்பில் உங்கள் அக்கௌண்ட், நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த சிஸ்டத்தை மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த சிஸ்டமில் பாஸ்வேர்டு மாற்ற முடியும், அந்த சிஸ்டமில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியும், எதுனாலும் உங்களால் பண்ண முடியும். அதே இது இப்போ க்ரியேட் பண்ண யூசருக்கு வந்து அட்மின் அக்கௌண்ட் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யூசருக்கு வந்து அட்மின் அக்கௌண்ட் இல்லை, ஜஸ்ட் யூசர் தான். இந்த யூசரால்
சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியாது, சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, ஒரு ஃபைல் காப்பி பண்ணுறப்ப எரர் வரும், இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இந்த யூசருக்கு இருக்குது. அதனால தான் ரெண்டு குரூப் இருக்குது யூசரில் வந்து, குரூப்பில் ரெண்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குரூப், இன்னொன்று யூசர் குரூப். இந்த நிறைய குரூப் இருக்கு, இந்த ரெண்டு குரூப் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குரூப், இன்னொன்று இந்த யூசர் குரூப். யூசர் குரூப்பில் இருந்தால் அவருக்கு வந்து ரைட்ஸ் எதுவுமே இருக்காது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குரூப்பில் இருந்தால் அவருக்கு நிறைய ரைட்ஸ் இருக்கும், அது நம்ம கொடுக்கலாம். இன்னொரு யூசர் கிரியேட் பண்ணுவோம், தேரி அப்படின்னு யூசர் கிரியேட் பண்ணுறேன். ஃபுல் நேம் நம்ம கொடுக்கணும்னா கூட கொடுத்துக்கலாம், தேரி குமார்னு கொடுத்துக்கிட்டோன்னா ஓகே. யூசர் மஸ்ட் சேஞ்ச் நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு, அது இருக்கட்டும். இப்போ அன்செக் பண்ண, இதை வந்து நம்ம இந்த அக்கௌண்ட் வந்து டெக்கி வந்து அன்செக் பண்ணியிருக்கோம், இதை அன்செக் பண்ணாமல் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாஸ்வேர்டு வந்து இப்போ ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துடலாம். இப்போ என்ன தான் பாஸ்வேர்டு கொடுத்தாலும் இந்த யூசர் லாகின் பண்ணுறப்போ அந்த பாஸ்வேர்டு கேட்கும். இதுவும் க்ரியேட் ஆயிடுச்சு. தேரி யூசர் பாருங்கள், மெம்பர் ஆஃபில் யூசர்ஸில் இருக்கார். இப்போ இவரை நான் அட்மினிஸ்ட்ரேட்டராக மாற்றணும் அப்படின்னா ஆட் போயிட்டு இந்த இடத்த அட்மினிஸ்ட்ரேட் அட்மினின்னு டைப் பண்ணிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் நம்ம எடுக்கலாம். இப்போ இந்த தேரி அப்படிங்கிற யூசர் வந்து யூசர் குரூப்பில் இருக்கார், இவருக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. இவரை நான் அட்மினிஸ்ட்ரேட்டராக மாற்றணும், எப்படி மாற்றணும் அப்படின்னா குரூப்ஸ் போங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் போங்க, இதில் ஆட் அப்படி கொடுத்தோம்னா என்ன நம்ம கிரியேட் பண்ண பேரை கொடுத்து செக் நேம் கொடுத்தோம்னா நம்ம பேர் வந்துடும். தென் ஓகே அப்ளை ஓகே. இப்போ யூசர்ஸ் போயிட்டு தேடி பாருங்கள். ஸோ மெம்பர் ஆஃப் யூசர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் இருக்குது, இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் கிடையாது, யூசர் ரைட்ஸ் தான் இருக்குது. ஸோ இவங்களால இப்போ என்ன பண்ண முடியும் நம்ம பார்க்கலாம். இப்போ எப்படி அந்த யூசர் லாகின் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் க்ளோஸ் பண்ணிவிட்டு லாக் ஆஃப் கொடுக்குறோம். இப்போ இந்த யூசர் அக்கௌண்ட் நேம் என்ன, இந்த யூசர் அக்கௌண்ட் நேம் வந்து டெக் தேரி. இந்த யூசர் இப்போ நம்ம லாக் ஆஃப் பண்ணுறோம், லாக் ஆஃப் பண்ணுறேன், அதான் சைன் அவுட் பண்ணுறேன். இப்போ லாகின் பண்ணுறேன் பாருங்க, நம்ம கிரியேட் பண்ண அக்கௌண்ட்ஸ் வந்துருச்சு. டெக் தேரின் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் மெயின் அக்கௌண்ட்டு. டெக்கின்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம், தேரிக்கு மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம். இப்போ டெக்கி அக்கௌண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம், பாஸ்வேர்டு கொடுக்குறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் லாகின் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல் லோட் ஆகும். இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், விண்டோஸ் செவனில் கொஞ்சம் சீக்கிரமாக லோட் ஆகிரும், விண்டோஸ் 8, விண்டோஸ் 10ல் கொஞ்சம் டைம் ஆகும் ப்ரொஃபைல் லோட் ஆகுறதுக்கு. ஸோ ஏன்னா நம்மளோட ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு லோட் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட் டைம் கூட டைம் ஆகும், நெக்ஸ்ட் டைமில் அது ஈஸியாக அது வந்து லோட் ஆகிரும். இப்போ நம்ம டெக்கி ப்ரொஃபைல்குள்ளே வந்துட்டோம், இப்போ மை கம்ப்யூட்டர் போய் பார்க்கலாம். ஸோ மை கம்ப்யூட்டர் காமன் தான். இப்போ இந்த சி டிரைவ், இங்கே ஏதாவது டி டிரைவ் இருந்துச்சுன்னா அது ரெண்டுமே இந்த ரெண்டு பேருக்குமே காமனாக தான் இருக்கும். அதாவது எத்தனை ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறோமோ அத்தனை ப்ரொஃபைலுக்கு இது வந்து காமனாக இருக்கும். இப்போ இதில் சாஃப்ட்வேர்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, இதில் சாஃப்ட்வேர் நான் வச்சுருக்கேன் இந்த ஃபோல்டரில். இப்போ இந்த ப்ரொஃபைல்லேருந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம், இன்ஸ்டால் ஆகுதான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, நான் அந்த சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணேன், எனக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. என்ன கேட்குது அப்படின்னா டெக்கி தெரி, இதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் இருக்குது, இதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. அப்படி அந்த பாஸ்வேர்டு கொடுத்தாதான் என்னால் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியும்.
அதர்வைஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியாது. இதுதான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்டோட பியூட்டி. இது வந்து ஜஸ்ட் யூசர் ப்ரொஃபைல், நான் மறுபடியும் காமிக்கிறேன், ரன் பண்ணுறேன். பட் ரன் பண்ணால் எனக்கு பாஸ்வேர்டு கேட்கும். இந்த டெக்கி தேரி அப்படின்றது ஒரு அட்மின் அக்கௌண்ட் இருக்க இது. பட் இந்த ப்ரொஃபைலுக்கு அட்மின் ரைட்ஸ் கிடையாது. ஸோ நம்மளால் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இங்கேருந்து நம்ம யூசர் அக்கௌண்ட்டுக்கு போவோமே, யூசர் அக்கௌண்ட் போவோம். ஸோ இப்போ யூசரை கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் இங்கே யூசருக்கு வர்றேன், யூசரை பார்க்குறேன். இப்போ இதை நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த அக்கௌண்ட் வந்து டெக்கி அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட்டை நான் அட்மினிஸ்ட்ரேட்டராக மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ குரூப்ஸில் போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டரில் பாருங்க, இப்போ ஆக்சஸ் டினேன்னு வருது. நம்மளால் எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் உள்ள எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் பண்ண முடியாது. இங்கே ஆக்சஸ் டினேன்னு வருது பார்த்தீங்களா. நீங்கள் என்ன பண்ணாலுமே இந்த மாதிரி ஆக்சஸ் டினே. இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு இந்த அக்கௌண்ட் டெலீட் பண்ணுறேன், எனக்கு இந்த அக்கௌண்ட் வேண்டாம் நினச்சி டெலீட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுக்குறேன். வி ஆர் அனேபிள் டு டெலீட் அக்கௌண்ட், மேக் ஷூர் தட் யூ ஹேவ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட். Access denied. So, account delete பண்ண முடியாது, எதுவும் create பண்ண முடியாது. இப்போ disk management போயிட்டு ஒரு இதை நான் வந்து you don't have access to rights. So, நிறைய இதில் வந்துட்டு ரைட்ஸே இருக்காது இந்த யூசர் ப்ரொஃபைலில் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த யூசர் குரூப்பில் இவர் இருக்கார், டெக்கிங்கிறவர் இருக்கார், அவருக்கு ரைட்ஸ் கிடையாது. இப்போ நம்ம ரைட்ஸ் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு இப்போ ஜம்ப் பண்ணுவோம். இது ரைட்ஸ் இல்லாத அக்கௌண்ட், லாக் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ரைட்ஸ் இருக்கிற அக்கௌண்ட் தேரி குமார் அக்கௌண்ட். இந்த நாகப்புறத்துக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம யூசர் மஸ்ட் சேஞ்ச் நெக்ஸ்ட் லாகன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த யூசர் ஏதோ பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாஸ்வேர்ட் விசிபிள் தெரியணும் அப்படின்னா இதை செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் வந்து விசிபிள் ஆகும். சேஞ்சிங் பாஸ்வேர்ட், இப்போ அந்த இது லாகின் ஆகும். இப்போ பாஸ்வேர்ட் எஸ்பி சேஞ்ச், பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுலேயும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொஃபைல் லாகின் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ லாகின் ஆகிடுச்சு. இப்போ இதில் மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணலாம். ஸோ மை கம்ப்யூட்டர் பார்த்தோம் அப்படின்னா சி ட்ரைவில் அதே சாஃப்ட்வேர் ஃபோல்டர் இருக்குது, அதே அடோப் ரீடர் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன், என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், என்னால் இப்போ இன்ஸ்டால் பண்ண முடியுது. இதுதான் இதில் உள்ள பியூட்டி. இப்போ இதுக்கு அட்மினிஸ்ட்ரேட் ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி காம்ப் மேனேஜ்மெண்ட் போய் பார்க்கலாம். இதில் லோக்கல் யூசர் அண்ட் குரூப்ஸ், யூசர்ஸில் போயிட்டு யாராவது யூசருக்கு பாஸ்வேர்டு மாற்றினாலும் என்னால் பாஸ்வேர்டு மாற்ற முடியும். டெலீட் பண்ணாலும் என்னால் டெலீட் பண்ண முடியாது.
இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இவர் அட்மினிஸ்ட்ரேட் ரைட்ஸ்னால இந்த யூசருக்கு எந்த இதனாலும் நம்ம பாஸ்வேர்டு மாற்ற முடியும். செட் பாஸ்வேர்டு கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தோம்னா நம்ம பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம். பாஸ்வேர்டு மாற்றியாச்சு. இப்போ இந்த அக்கௌண்ட் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்தோம்னா டெலிட் பண்ணவும் கேட்கும். எஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் கம்ப்ளீட்டாக டெலிட் ஆயிடும். இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து மெம்பர் ஆஃப் யூசரில் மெம்பர் ஆஃப் இருக்கார். இவரை நான் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஆக்கணும் அப்படின்னா ஆக்கலாம். சேம் குரூப்பில் போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் போயிட்டு ஆட் கொடுத்து கொடுத்து அப்ளை ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இப்போ அந்த யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறியிருப்பார். பாருங்க, இவர் அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறிட்டார். இப்போ அந்த டெக்கி அப்படிங்கிற யூசரால் நம்மளால் என்னனாலும் பண்ணலாம். அவருக்கு அட்மினிஸ்ட்ரேட் ரைட்ஸ் வேணும். எனக்கு இப்போ அட்மினிஸ்ட்ரேட் ரைட்ஸ் தேவை இல்லை அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி குரூப்ஸில் போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். எந்த யூசர் வேணாமோ அந்த யூசர் செலக்ட் பண்ணுங்கள். தென் ரிமூவ் பண்ணுங்கள். அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த யூசர் வந்து இப்போ இந்த யூசர் தான் அட்மின் கொடுத்தோம். மெம்பர் ஆஃப் பாருங்கள் யூசரில் தான் இருக்கிற அட்மின் ரைட்ஸ்னா இல்லை. ஸோ இப்போ இது வந்து அடோப் அக்ரோபோட் பிடிஎஃப் ரீடர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இது லாக் ஆஃப் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்க, நம்ம கிரியேட் பண்ண எல்லா அக்கௌண்ட்ஸும் இருக்கு. தெரிக்குமார் அக்கௌண்ட் இருக்கு, டெக்கி தெரி இருக்கு, டெக்கி இருக்கு. இந்த டெக்கி அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு வந்து அட்மின் ரைட்ஸ் கிடையாது. அதனால் நம்மளால் அந்த யூசர்லேருந்து எதுவுமே பண்ண முடியல. இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்கும் நமக்கு அட்மின் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த அட்மின் ரைட்ஸ் இருக்கவங்களும் நம்ம என்னென்னாலும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் எப்படி அட்மின் ரைட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, எப்படி யூசர் க்ரியேட் பண்ணுறது, அதனால் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் இந்த வீடியோ நிறைய கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.